ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். என்ன ஷார்ட் ஸ்டோரினா, த போட். இது யார் எழுதியிருக்கான்னா, டிஸ்மாண்ட் பயசி. அபோட் ஆத்தர், அவருடைய ஃபுல் நேம் என்னன்னா வில்லியம் சிரில் டிஸ்மாண்ட் பயசி. இவர் வந்து எப்போ பிறந்திருக்காருன்னா 1 May 1970. இவருடைய பேரண்ட்ஸ் வந்து வில்லியம் அண்ட் மேரி. இவர் வந்து யூஜி வந்து டொர்னாட்டோவில் வந்து படிச்சிருக்காரு, பிஹெச்டி வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. இவர் எப்போ இருந்திருக்காருன்னா 1975. கேரக்டர்ஸ் ஜெரால்ட், டாம், அங்கிள் அண்ட். ஜெரால்ட் யாருன்னா ஒரு சின்ன பையன், டாம் யாருன்னா ஒரு பிக் மேன் தான். அவன் வந்து ஜெரால்டுக்கு வந்து போட் மேக் பண்ணி கொடுப்பான், அவன் வந்து இறந்து போவான். அதுக்கப்புறம் அங்கிள் அண்ட். ஓகே, சம்மரி பார்க்கலாம். இந்த ப்ளே, இந்த ஸ்டோரி வந்து எப்போ நடக்குதுன்னா மந்த் ஆஃப் ஆகஸ்ட் டு நவம்பர். ஆகஸ்ட் டு நவம்பருக்குள்ளாடி தான் இது நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஜெரால்டு வந்து, இந்த குட்டி பையன் ஜெரால்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அவன் சாப்பிட்டு முடித்ததுமே, லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கான், சாப்பிட்டு முடித்ததுமே அவன் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது மாதிரி அவன் வந்து பிளைட்டை வந்து தூக்கி காமிக்கிறான். அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான் அந்த மீனிங்கில் அவன் வந்து தூக்கி காமிக்கிறான். அப்போ அவன் உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கிளாஸ் பாட் இருக்குது. மேபி அது வந்து டெக்கரேட்டிவ்காக அவங்க வச்சுருந்த கிளாஸ் ஃப்ளவர் வேஸாகவும் இருக்கலாம். அப்போது ஆண்டி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நீ அதை உடச்சி போட்டுருவியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவன் வந்து இந்த தட்டை தூக்கி காட்டினது யார் நோட்டீஸ் பண்ணுறான்னா டாம் வந்து நோட்டீஸ் பண்ணுறான். அவன் எதுக்காக அதை வந்து பிளேட்டை காமிச்சானா, அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாம் என்ன சொல்லியிருப்பான்னா, நீ வந்து உன் லஞ்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணேன்னா உனக்கு நான் வந்து போட் மேக் பண்ணி தரலாம் அப்படின்ட்டு டாம் வந்து ஜெரால்டுக்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். அப்போ அதனால தான் இவன் வந்து தூக்கி காமிப்பான். அவன் ஃபுல் லஞ்சு கம்ப்ளீட் பண்ணதுனால அவங்க ரெண்டு பேரும் என்னது போட் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்து அக்செப்ட் பண்ணுறான். அப்புறமா டாமும் ஜெரால்டும் எங்கே போகிறாங்கன்னா மெக்கானிக்கல் ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. மெக்கானிக்கல் ஷாப்பில் தான் அவங்க வந்து திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே மெக்கானிக்கல் ஷாப்புக்கு வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க மெக்கானிக்கல் ஷாப்பை வந்து ரீச் பண்ணியாச்சு. அவங்க மெக்கானிக்கல் ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குன்னா ஆணி இருக்குது, கத்தி இருக்குது, அப்புறம் வேறு நிறைய திங்ஸ் இருக்குது. அப்போது அவங்க வந்து அதில் வந்து தேடுறாங்க, வுட்டு வந்து தேடுறாங்க. ஃபைனலாக அங்கே வந்து ரெக்டாங்கிள் ஷேப் வுட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டாம் வந்து ஆரம்பிக்கிறான் போட் மேக் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறான். அதை வந்து ஜெரால்டு வந்து பார்த்துட்டே இருக்கான். ஃபைனலாக வந்து டாம் வந்து போட்டை மேக் பண்ணி முடிச்சு ஜெரால்டு கையில் கொடுத்ததும் ஜெரால்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். அந்த போட்டை பார்த்து அவன் அந்த போட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறான், ரொம்ப சாஃப்டாக இருக்குது போட், வுட்டு மேக் பண்ண போட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அவர் ஹாப்பினஸ்லாம் வந்து சொல்லுறான். அதுக்கப்புறம் டாம் கேட்குறான், இந்த போட்டுக்கு வந்து ஏதாவது நேம் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறான். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ரொம்ப பிடிச்ச திங்ஸுக்கெல்லாம் நேம் வைப்பாங்கள். அதே மாதிரி டாமை வந்து ஜெரால்டுக்கிட்ட கேட்குறான். பட் ஜெரால்டு என்ன சொல்கிறான், ஆமாம் நேம் வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ டாம் சொல்கிறான், சரி ஓகே உனக்கு விருப்பமான நேமை வை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜெரால்டு என்ன நேம் வைப்பான்னா ஹோப், ஹோப்புன்னு சொல்லி அந்த போட்டுக்கு வந்து நேம் கொடுப்பான். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா போட்டை வந்து ரிவரில் வந்து ஃப்ளோட் பண்ணுறதுக்காக வந்து போவாங்க. இப்போ அவங்க வந்து ஸ்ட்ரீம், ரிவர் போக மாட்டாங்க, ஸ்ட்ரீமுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் டாம் வந்து லேண்டில் வந்து நடந்துட்டுருக்கான். ஜெரால்டு வந்து ஸ்ட்ரீமில் வந்து போட்டை விட்டுட்டு போட்டுக்கு பின்னாடி அவன் வந்து நடந்து போயிட்டே இருக்கான். அப்போது சடனாக என்ன ஆகுதுன்னா வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆனதும் போட் என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. போட் வந்து சின்னதாக தானே இருக்கும், டாய் போட்டு. ஸோ போட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆனதும் போட் வந்து தண்ணியில் வந்து காணாமல் போயிடுது. ஜெரால்டு உடனே வந்து டாம் கிட்டே சொல்லுவான். டாம் என்ன செய்வான், ஸ்ட்ரீமுக்குள்ளாடி போய் அவன் வந்து போட்டை வந்து சர்ச் பண்ணுவான். அப்போது என்ன தான் செய்யும், வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும்,
ஜெரால்டு வந்து நோட்டீஸ் பண்ணுவான் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ ஜெரால்டு என்ன செய்வான்னா, போட்டு வேண்டாம் நீங்கள் வந்து பின்னாடி வாங்க கம்பேக் அப்படின்னு சொல்லுவான். பட் டாம் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அவன் வந்து போட்டை வந்து பிடிக்கிறதுக்காக வந்தான் போவான். ரிவருக்கு இந்த ஸ்ட்ரீமுக்கு உள்ளாடி வந்து மவுண்டெயின் இருக்கும். அந்த மவுண்டெயின் எல்லாம் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும், ஃபுல்லாகவே தண்ணியில் இருக்கிறனால அதெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். டாம் வந்து போட் பிடிக்க போகிற டைம் வந்து என்னாகும்னா, அவனுக்கு கால் வந்து மவுண்டெயினில் பட்டு ஸ்மாச் ஆகும். பட் இவன் வந்து அதை வந்து வெளியே சொல்ல மாட்டான். ஃபைனலி அவன் வந்து அந்த போட்டை பிடிச்சிட்டு வந்து திரும்ப வருவான். அவன் திரும்ப லேண்டுக்கு வந்ததும் டாம் வந்து ஜெரால்டுக்கிட்ட சொல்லுவான், இதை பற்றி வந்து ஆண்ட்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ ஜெரால்டு அக்செப்ட் பண்ணுவான். இப்போ வந்து ஜெரால்டுடைய வெக்கேஷன்ஸ் எல்லாம் முடித்து அவனுடைய ஸ்கூல் வந்து ஆரம்பித்தாச்சு. இது வந்து நவம்பர் ஆகஸ்ட் மந்த் அவனுடைய ஸ்கூல் எல்லாம் ஆரம்பித்தாச்சு. ஸோ அவன் வந்து ஸ்டடீஸில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கான். இப்போ டாம் என்ன சொல்கிறான்னா, நெக்ஸ்ட்டு வெக்கேஷனுக்கு நம்ம வந்து போட் ரைடு போகலாம் அப்படின்ட்டு. ஜெரால்டு வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து அடுத்த வெக்கேஷன் கிறிஸ்மஸ் லீவுக்காக அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட்டு டே வந்து என்னென்னா ஃப்ரைடே. ஸோ அவன் வந்து இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டேல இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நெக்ஸ்ட்டு டே வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே அவனுக்கு வந்து ஸ்கூல் லீவு. ஸோ அவன் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே ஆனனால நாளைக்கு லீவ் தானே. ஸோ அவன் வந்து உட்காந்து எல்லோரும் கூட சேர்ந்து உட்காந்து வந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ டாமுக்கு என்ன ஆச்சுன்னா, டாமுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவனுக்கு வந்து ஃபீவர் டாமுக்கு. பட் யாருக்குமே தெரியலை என்ன கைண்ட் ஆஃப் ஃபீவர்னு அப்படின்னு தெரியலை. ஸோ அவங்க வந்து டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. ஜெரால்டை வந்து அவங்க ஆண்டி வந்து டாமுடைய ரூமுக்கு வந்து அலோவ் பண்ணலை. அந்த டைம் வந்து ஹெவி ரெயின், ஹெவி தண்டராக இருக்குது. அப்போ அவங்க வந்து ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம் அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க, ஒரு பிளாக் சோல் மாதிரி, ஒரு ஆவி மாதிரி ஒன்று வந்து வீட்டில் இருந்து வெளியே போகிறத அவங்க வந்து பார்க்குறாங்க. இதை நோட்டீஸ் பண்ணதும் ஜெரால்டு என்ன செய்கிறான்னா, வேகமாக டாம் ரூமில் போய் பார்க்குறான். அப்போ டாம் அங்கே வந்து காணலை. அதுக்கப்புறம் அங்கிள் ஆண்டி எல்லாருமே போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, காணலை. ஸோ அங்கிள் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா வீட்டுக்கு வெளியெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. 3 hours அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க, பட் அவங்க வந்து டாமை வந்து பார்க்கலை. அவங்க வந்து டாமுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, யாருமே அவனை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டே. ஸோ அன்றைக்கி அவங்க வந்து தேடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. நெக்ஸ்ட் டே அவங்க வந்து தேடுறாங்க. அது வந்து சன்னி டே ஆனனால டாமும் என்ன ஜெரால்டு என்ன பண்ணுறான்னா, அவன் அங்கிள் கூட வந்து போகிறான் இவனை ஜெரால்டு டாமை வந்து சர்ச் பண்ணுறதுக்காக. அவங்க வந்து டாமை வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்க வந்து அந்த போட் அன்னைக்கு அவங்க விட்டாங்க இல்லை, அந்த ஸ்ட்ரீம் வயா வந்து நடக்கிறாங்க. நடக்கிற டைம் ஜெரால்டுக்கு வந்து பாஸ்ட் திங்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வருது. இப்போ அங்கிள் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இந்த ஸ்ட்ரீம் வயாலாம் வரவே கூடாது அப்படின்னு அங்கிள் வந்து சொல்லுறாங்க. இவங்க அந்த ஸ்ட்ரீம் வயா வந்து நடக்கிற டைம் அந்த ஸ்ட்ரீமில் வந்து ஒரு போட் நிற்கும். அந்த போட்டில் வந்து 2 people வந்து வந்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஹவுல் பண்ணுறாங்க, யாராவது இருக்கிறாங்களா அப்படி. இப்போ சத்தம் போட்டால் திரும்பி பார்ப்பாங்க இல்லை, அதனால் அவங்க வந்து ஹவுல் பண்ணுறாங்க. அப்போ ஜெரால்டு இதை வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஜெரால்டு வந்து வேகமாக அங்கே ஓடுறான். அங்கே ஓடுற டைம் அந்த போட்டில் இருந்து 2 people வந்து போட்டில் இருந்து ஒரு மனுஷனை தூக்கி எங்கே போடுறாங்கன்னா அந்த லேண்டில் வந்து போடுறாங்க. அப்போது இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, இது வந்து டாம் தான் அப்படின்ட்டு. ஜெரால்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டான், இது வந்து டாம் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதில் நின்று நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஆகிட்டாங்க, அங்களும் வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஜெரால்டு மட்டும்தான் அந்த பிளேஸில் இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் என்ன பண்ணிட்டான், அவன் கையில் இருந்த போட்டை வந்து தூர போட்டுட்டு அவனும் வந்து அந்த பிளேஸை லீவ் பண்ணுறான். எதுக்கு அந்த போட்டை வந்து தூர போட்டான்னா, அவனால் அந்த போட்டால் தானே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து, போட்டால் தானே அவன் காலெல்லாம் வந்து ஸ்மாச் ஆச்சு. அதனால் அவன் அந்த போட்டையும் தூக்கி தூர போட்டுட்டு அவனும் வந்து திரும்ப வீட்டுக்கு போகிறான். எவ்வளோதான் இந்த ஷார்ட் ஸ்டோரி.